Hershey's Paneer. Rich in protein, soft, fresh and fun. 2.0 Skin and Laser Clinic. 13.2 hours la vandu Thoothukudi la Thiruchendur swim panni world record padithirukkaradha solnom. Karthikeyan from Thoothukudi. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. நீங்க 13.2 hours ல வந்து தூத்துக்குடி டு திருச்செந்தூர் போனீங்க இல்லையா? எதுக்காக இந்த ஒரு விழிப்புணர்வுக்கான இந்த ஒரு விஷயம் பண்ணீங்க? இல்லை, நம்ம வந்துட்டு இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்துட்டு நீச்சல் குளம் எல்லாமே மூடப்பட்டுருச்சு. அப்போ பயிற்சி பெறதுக்கு இந்த மாதிரி இடங்களும் கிடையாது. இப்போ அந்த நேரத்தில் நான் பயிற்சி பண்ண இடம் வந்து கடல் தான். கடலில் பயிற்சி பண்ணும்போது அப்போ நான் டெய்லி வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் நானே தனியாகவே போயிட்டு இருப்பேன். நானே தனியாக நீஞ்சிட்டு திரும்ப வந்துடுவேன். அப்புறம் தான் பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஒரு ரெக்கார்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அதை சாதாரணமாக பண்ண வேண்டாம், ஒரு விழிப்புணர்வாக பண்ணலான்ட்டு கடல் வளங்கள் பாதுகாப்பு அப்புறம் அந்த கொரோனா அவேர்னஸ் அதை முன்னிறுத்தி தான் அதுக்கு அனுமதி கேட்டு அப்ளை பண்ணி நான் அப்ளை பண்ணது 2019 அந்த கொரோனா அறிவித்த பிறகு அப்ளை பண்ணேன். எனக்கு அனுமதி கிடச்சது வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. நம்ம 2022 மேலே தான் அனுமதி கிடச்சிது. ஸோ அது கிடச்ச உடனே அது வரைக்கும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதை வந்து மொத்தம் 46 கிலோமீட்டர் ஆமாம் அதை முறையாக அனுமதி பெற்று 46 கிலோமீட்டர் வந்து கண்டினியூவாக நீந்தி அந்த சாதனை பண்ணியிருக்கேன். எத்தனை வருஷமாக ஸ்விம்மிங்? நான் 2013 பிரசன்ல நீச்சல் 10 வருஷம் ரஃப்லின்னு சொல்லலாமா? 10 வருஷமாக ஒரு ஸ்விம் கோச்சராக இருக்கீங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம வந்து ஸ்விம்மிங் கிளாஸஸ் போய் தான் கற்றுக்கணும், ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வசதிகள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கடலை நோக்கி போயிட்டு நம்ம கடல்லையே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை, நீங்களே கற்றுக்கிட்டீங்களா? நானே தான் ஆரம்ப காலத்துல இருந்து நானே நீச்சல் பயிற்சி நானே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு காம்படிஷன் போக ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம நானே இப்போ தனியாக பண்ணதான். அதன் பிறகு ப்ரொஃபஷனல்ஸ் கோச்சஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிக்கு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான படி காம்படிஷன்லாம் பண்ணிவிட்டு நானே பண்ணிகிட்டே தான். எல்லா ஸ்போர்ட்ஸுமே நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு எல்லா ஸ்போர்ட்ஸ்னால் அப்போ என்னென்ன ஸ்போர்ட்ஸ் தெரியும்? இல்லை, நான் வந்து சும்மர் அது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு அப்புறம் ஸ்கேட்டிங் பண்ணுவேன், அப்புறம் ஜிம்னாஸ்டிக், அப்புறம் நன்சாக், அப்புறம் வந்துட்டு இன்னும் நிறையா கேம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்களே கற்றுக்கிட்டீங்க? அப்படியே ஒரு இல்லாமல் அதுதான். இப்போ என்னோடய அப்பா வந்து ஒரு ஆட்டோ டிரைவர், என்னோடய குடும்பத்தில் நான் தான் முதல் பட்டதாரி. ஆமாம், எனக்கு அண்ணன் ஒன்று தங்கச்சி ஒன்று இருக்கேன். நான் பிகாம். பிகாம் ஆமாம். ஸோ அந்த பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கும்போது அந்த விளையாடுவதற்கான ஸ்பேஸ் அதுக்கான பணம் கட்டி போகிறது அந்த மாதிரி சூழ்நிலை மட்டும் கிடையாது. அப்போ வந்து எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அதை அந்த ட்ரிக்கை பார்த்துட்டு நான் தனியாக போய் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பேன். இப்போ ஜிம்னாஸ்டிக் வந்து எனக்கு கோச் யாரும் கிடையாது, நானே பண்ணி நானே கற்றுக்கிட்டது தான். ஆமாம். எவ்வளோ நாள் ஆச்சு இதெல்லாம் நீங்களே கற்றுக்கிறதுக்கு? நான் சொல்கிறேன், 2013 நானே என்ன ரெக்கவர் பண்ண, அதுவும் அதுலேருந்து எல்லாமே ஜிம்னாஸ்டிக் எல்லாமே அட் அ டைமில் எல்லாமே கற்றுக்கிட்டீங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து கடலுள்ள போகும்பொழுது நான் கேள்விப்பட்ட அந்த மீன் வந்து ஏதோ ஜெல்லி ஃபிஷ் வந்து ஏதோ பட்டு உடம்பில்லாத, அதை பற்றி சொல்லுங்களேன். இந்த கடலில் ஜெல்லிஃபிஷ் சீசன் வந்து அந்த மே மந்த் தான் ஸ்டார்ட் ஆகும். மேலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும், அது மே மாதம் ஸ்டார்ட் ஆகி செப்டம்பர் வரைக்கும் பீக்கில் போயிடும். அந்த ஜெல்லி ஃபிஷ் நீங்கள் மீனவர்கள் மீன் பிடிக்க போவாங்க, அவங்க வரும்போதே பார்த்தீங்கன்னா வலையில் மீன் இருக்கோ இல்லையோ இந்த டைமில் ஜெல்லி ஃபிஷ் மட்டும்தான் இருக்கும். அது டன் கணக்கில் இருக்கும். இப்போ நான் நீந்த ஆரம்பிக்கும் போது அதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். அப்போ இங்கே உள்ள மீனவர்கள் அந்த சக்தி அவர் எல்லாமே இல்லை, இந்த டைம் வந்து ஜெல்லி ஃபிஷ் அதிகமாக இருக்கும், அது மேலே பட்டாலே உயிர் போயிடும். நான் நீந்தறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு பட்டு அவருக்கு வந்து சிறுநீரகம் வரைக்கும் பாதிச்சு, அவர் டெத் கண்டிஷன் வரை போயிட்டாங்க. அப்புறம் ஆனால் எனக்கு நான் பர்மிஷனுக்கு ரொம்ப இயர் வெயிட் பண்ணனால எனக்கு இல்லை எப்படியாவது பண்ணிடணுன்ட்டு, அப்புறம் இல்லை பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அதுக்கான அந்த உடைகள் கூட எனக்கு சரியாக கிடைக்கல. ஒரு சாதாரணமாக ஒரு உடையை மட்டும் அணிஞ்சிட்டு விடிய காலம் ஒரு 4:30 இருக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ன முந்தின நாள் சாயங்காலம் தான் அனுமதி வருது. நாங்கள் 8ஆம் தேதி பண்ணுறோம், 7ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 5:30 தான். இது 2 வருஷமாக கிடச்ச ஒரு இது, விட வேண்டாம் அப்படின்றது உயிருக்கே பயம் இல்லாமல் எடுத்துட்டீங்க. எடுத்தாச்சு. அப்புறம் எங்களோட போட்டில் முன்னாடி எங்களுக்கு பாதையை காட்டிகிட்டே போவாங்கள்ல அந்த ஃபிஷர்மேன் பாக்கியராஜ்னு ஒருத்தர், அவர் ஃபிஷர்மேனு. அவங்க மேலேருந்து அந்த ஜெல்லிஃபிஷ் எல்லாரும், ஏன்னா மேலேருந்து பார்த்தா அது கண்ணாடி மாதிரி தெரியும். நான் நீந்தும் போதே நான் என் கையில் அதை என் மேலே பட்டுச்சுன்னா அரிச்சிடும். நான் இந்த இடங்களில் பட்டதுன்னு அது ஒன்றும் செய்யாது. தோலில் பட்டால் மட்டும் தான் உடனே அதை நம்மளை பிடிச்சிடும். உடனே அந்த தீ பட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும். அது ஃபுல்லாக பிடிச்சிருச்சுன்னா உடனே ஸ்பாட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பாங்க அதிகம் அந்த ஜெல்லிஃபிஷ் பட்டதுன்னா. என்ன தான் நடந்தது அப்போ? இல்லை, அதுதான் அந்த ஜெல்லிஃபிஷ் வந்து நான் இங்கேருந்து நீந்தி போயிட்டேன். முன்ன கையிலுக்கு அப்புறம் தான் நான் அந்த ஜெல்லிஃபிஷை பார்க்குறேன். ஏன்னா அப்போ தான் நல்லா விடியுது, ஒரு 7-8 மணிக்கு மேலே அது நல்லா தெரிய ஆரம்பிக்குது எனக்கு. அதை நான் ஜெல்லிஃபிஷை பார்க்குறேன், ஆனால் எனக்கு அந்த பயம் இல்லை. ஏன்னா நான் நீந்திட்டேன், சரி எப்படியா நீந்தி முடிச்சோம் அப்படின்ட்டு அந்த ஜெல்லிஃபிஷ் வரும்போது இப்போ தள்ளி விட்டுதே தான், ஏன்னா கூட்டம் கூட்டமாக வரும். அது நம்மளை தாக்குறதுக்குன்னு வராது, அது காற்று போகிற திசைக்கு அது போகும். ஸோ அது அது பாட்டு போகும். ஆனால் நம்ம மேலே போட்டால் ஆபத்து.
அப்புறம் அந்த தள்ளி விட்டு தான் போனேன். அங்கே உள்ள ஃபிஷர்மேன்லாம் நான் திரும்ப கரைக்கு வந்தோன்னு சொன்னாங்க, ஏதோ ஆயிரமோ நினச்சி பயந்தோம். ஏன்னா அது கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டு அந்த புன்னக்காயில் தாண்டி இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போச்சுன்னா புன்னக்காயில், அதுக்கப்புறம் நீந்தி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் அது ஏதோ பட்டு லைட்டாக இச்சிங்களா? ஆ, எனக்கு கழுத்தில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்போ தான் சரியாக இருக்குது. இந்த இடம் போல் வீடியோ இருக்குது. ஓகே ஓகே ஓகே. ஓ, ஃபுல்லாகவே இந்த இடம் பூராவே கழுத்தை எப்படி திருப்ப முடியாது, ஒரு 1 மந்தாகவே அப்படி தான் இருந்தது. ஸோ இவ்வளோ விஷயம் வந்து உயிரே வந்து பார்க்காம ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்கள் செஞ்சதுக்கான காரணம் வந்து நீங்கள் ஒவ்வொரு இதுலையுமே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த பேஷன் உங்களுக்கு அந்த இது மேலே இருக்கிறதுனால தான். ஸோ இப்போ கார்த்திக் பொறுத்த வரைக்கும் இப்போ ஆஃப் கேமில் நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், நாங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் பண்ணுறோம், அது அந்த டைமில் வந்து மீடியா ப்ரெஸ் எல்லாருமே கவர் பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா வந்து அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளோர் ஆக மாட்டுது அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் ஃபீல் பண்ணி சொன்னீங்க, என்ன அது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க கார்த்திக்? அது இல்லை, அது எப்படின்னா ஒன்று வந்து அதிகாரம் இருக்கணும், இல்லைனா வந்து அதிகாரிகள் நமக்கு துணையாக இருக்கணும். இப்போ நம்ம வந்துட்டு நம்ம அப்படிப்பட்ட குடும்பத்துலேருந்தோ பின்னணியிலேருந்தோ வரலை, நாம் நம்மளை தான் உருவாக்கிற சூழ்நிலை இருக்கிறோம். அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு இலக்கை நோக்கி ஓடிட்டே இருக்கிறோம். சில இடங்களில் நம்மளை வந்து ஈஸியாக தட்டி விட்ருவாங்க, நம்ம சரி அவ்வளோதான் இங்கே போக முடியாது போல் அப்படின்னு நம்ம நிற்கும்போது திரும்ப நம்ம எழுந்திரிச்சி ஓடலாம், அதோட அவ்வளோதான், திரும்ப நம்ம போய் எந்திரிச்சு ஓட தான் வேண்டியது இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன்ல, நான் இதை அனுமதி கேட்டு 2 வருஷத்துக்கு மேலே காத்திருந்தேன். இதே இது நீங்கள் ஒரு பிரபலமான ஒருத்தருடைய பையனோ அல்லது ஒரு அரசியலோட பையனோ கெடுத்தால் உடனே அனுமதி கிடச்சிடும். இப்போ நான் வந்து ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர் பையன், என்னை வந்து அலைய தானே விடுவாங்க. நான் அனுமதி கேட்ட இடத்துலேயே வந்து அது உடனே கிடச்சிடல, நீங்கள் அங்கே போய் பாருங்கள் இங்கே போய் பாருங்கள். ஏன்னா இந்த இடத்துல யாரும் இது வரைக்கும் பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. அவங்ககிட்ட கேட்கும்போது சொன்னாங்க, நீங்கள் ராமேஸ்வரத்தில் பண்ணுங்கள், எல்லோரும் அங்கே தானே பண்ணுவாங்க, இங்கேயே கேட்குறீங்க அப்படின்னாங்க. இல்லைங்க, எங்களுக்கு இங்கே எங்கள் ஊர் கடலில் கொடுங்க, நான் பண்ணிக்கிறேன்ட்டு இங்கே அனுமதி பண்ணினேன். ரெண்டாவது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து உடனே ஒரு ரீச் வந்துருமானா வராது. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த மாதவன் ஆக்டர் தெரியும், மாதவன் சாரோட பையன், அவரோட பையன் வந்து சும்மர், இன்டர்நேஷ்னல் சும்மர். அவங்க ஒன்று பண்ணாங்க அப்படின்னா அது உடனே வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகுது, தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் வேர்ல்டு ஃபுல்லாக ரீச் ஆகுது. காரணம் என்னென்னா அவர் சும்மராக இருக்கலாம், ஆனால் அவருடைய அப்பா ஒரு கேட்டகரியில் இருக்கிறார், மாதவன் சார். அதனால் வந்து அது உடனே அவங்களால வெளியே கொண்டு வர முடியுது. நீங்கள் எப்படி வந்தீங்கன்னு தெரில, ரொம்ப நாள் கழிச்சு தேடி வந்திருக்கீங்க. ஸோ அதுதான் எங்களுக்கான ரீச் எப்போவுமே இப்படி தான் இருக்கும். அதை நாங்கள் வந்து அதை விட்டுட்டு சரி அவ்வளோதான் நிற்க முடியாது, ஏதாவது தேடி வந்துகிட்டே இருப்போம். உங்களுக்கு தெரியும் மாதவன் சார் வந்து அந்த ஸ்விம்மிங்குமே அவர் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஒன் லைனில் ஏ கார்த்திக் நம்மளால் முடியாடா அப்படின்ற சொல்கிற ஒரு அட்வைஸ் நீங்களே உங்களுக்கு என்ன மோட்டிவேஷன்? இல்லை, அது நான் வந்துட்டு 2013-18 வரைக்கும் தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் ஸ்போர்ட்ஸ் எஸ்டிஏடி, அதில் தூத்துக்குடி மாவட்ட பிரிவில் அதில் நான் உயிர் காப்பாளராக சேஃப்டி கார்டுனு சொல்லுவாங்க நீச்சல் குளத்தில், அதில் நான் பணியாற்றினேன். 5 ஆண்டு பணியாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நீச்சலில் அடுத்த கட்ட படிப்பு படிக்கிறதுக்காக நான் வெளியில் போயிட்டேன். ஸோ நான் படிச்சுட்டு அவங்ககிட்ட நான் லீவ் கேட்டேன். நான் வந்து அப்போ கான்ட்ராக்ட் லேபர், அங்கே கான்ட்ராக்டில் தான் போட்டிருந்தாங்க. அப்போ நான் திரும்ப லீவ் கேட்கும்போது, இல்லை நீ இப்போ கான்ட்ராக்ட் லேபர்னால லீவ்லாம் அவனுக்கு தனியாக கொடுக்க முடியாது, நீ வந்துட்டு இப்போ கோர்ஸ் முடிச்சுட்டு திரும்ப வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் கோர்ஸ் முடிச்சு திரும்ப வரும்போது அங்கே இன்னொரு பணியாளரை போட்டாங்க. அப்புறம் அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை, ஏன்னா நான் ஒரு அங்கே பெர்மனெண்ட் எம்ப்ளாய் கிடையாது, ஒரு கான்ட்ராக்ட் லேபர்னால ஈஸியாக என்னை வெளியே தள்ளிட்டாங்க. திரும்ப கேட்கும்போது அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அதுக்கப்புறம் நான் வந்து ஹெட் ஆஃபீஸ்லாம் போய் லெட்டர்லாம் கொடுத்து பார்த்தேன், எதுவுமே நடக்கலை. ஸோ அப்போ என்ன பண்ணுன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு 2 ஆண்டுகளாகவே வேலை இல்லாமல் சும்மா தான் இருந்தேன், வேலை இல்லாமல் சும்மா இருந்து எங்கேயாவது போயிட்டு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாண்டுட்டு இப்படியே சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த நீச்சல் ஏதாவது சாதனை பண்ணணும், நம்ம இப்படியே விடக்கூடாது அப்படின்ட்டு ஒவ்வொரு அங்கே தான் ஆரம்பித்தேன். பயிற்சியாளர் தானே, நான் ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நான் தனியாக திரும்ப நான் ஆரம்பித்தேன். வெளியில் இப்போ என்கிட்ட 20 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொண்டு வந்து பீச்சில் ஒர்க் அவுட் கொடுப்பேன், பீச்சில் இங்கே ஸ்விம்மிங் ட்ரெயின், ஏன்னா ஸ்விம்மிங் போய் பண்ண முடியாது, ஸ்விம்மிங் பூலில் பண்ணால் அங்கே ஃபீஸ் பே பண்ணணும், எல்லாம் 7 பசங்க. அதனால் வீக்லி 2 டே சாட்டர்டே சண்டே இந்த பீச்சில் தான் பண்ணுவோம், ஸ்விம்மிங் பண்ணுவோம். பசங்க வந்து இப்போ 2 இயர்ஸ் கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் எங்கேயுமே காம்படிஷன் நடக்கலை, இப்போ அடுத்தாப்புல நடக்கும்போது என் பசங்கள்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் பெரிய அச்சீவ்மெண்ட் தான் கார்த்திக். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நீங்கள் நிறைய விஷயம் பண்ணணும். ஸோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, உங்களை மாதிரி பசங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்களுக்கான நேரம் ஒன்று வரும், அது வரைக்கும் காத்துருங்க, கண்டிப்பாக எதை கொண்டு நீங்கள் வந்து பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு விளையாட்டு தான், ஸோ அது உங்கள் வாழ்க்கை இல்லை. அதனால் நீங்கள் என்னால் ஸ்போர்ட்ஸில் அச்சீவ் பண்ண முடியல, படிப்பில் அச்சீவ் பண்ண முடியல, உனக்கு எது பிடிக்குதோ அதை பண்ணு, அதை தேடி போங்க, எப்போவுமே வந்து எதை கொண்டு பயப்படாதீங்க. Rich in protein, soft, fresh and fun. 2.0 Skin and Laser Clinic. 2.0. 2.0. 2.0. 2.0. 2.0.